கேபிட்டல் சொந்தங்களுக்கு வணக்கம். எப்பயுமே ஒரு கலகலப்புக்கு குறைவு இல்லாத மெட்டுப்பட நிகழ்ச்சியோட இந்த முறையும் உங்க எல்லாருமே பார்க்க வந்திருக்கிறோம். என்ன சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பாடகர் பட்டாளமே இருக்குது. என்ன பக்கத்து ஒரு ஐயா இருக்காரு, அவர் நாகசோதி ஐயா தான் இப்ப வந்து முதலாவது பாட்டை பாட போறாரு. ஐயா உங்களோட பாட்டை துவக்கலாமே. ஓகே ஐயா, முதலாவது பாட்டை பாடுங்க நீங்க. தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்ல சொன்னாயின்று. தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்ல சொன்னாயின்று. நல்லவருக்கு வாழ்த்து அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஊரை. தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை தந்தை என்று காந்தி இருந்தார், அவரிடையிலே இளையோர் தந்தை அடைந்தார். இந்தியாவில் தந்தை என்று காந்தி இருந்தார், அவரிடையிலே இளையோர் தந்தை அடைந்தார். இனியாக தாழ்ந்தவற்று உதவி புரிந்தார், இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பரவி அடைந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமாயின்று. நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்திற்கானே நாள் முழுக்க அண்ணா இருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்திற்கானே நாள் முழுக்க அண்ணா இருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கே நாம் பெருமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் அருமையை தந்தார். தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்ல சொன்னாயின்று. கேட்பதற்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. கேட்பதற்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதலுண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேடுதலுண்டு. அந்த மாறுதலை செய்வதற்கு தேடுதலுண்டு. ஒரு சம்பவம் என்பது சரித்திரம் என்பது அது காதலையாவது நாளை சோதனைதான் இடைவேளை. ஐயா அந்த பாட்டை வந்து ரொம்பவே அற்புதமா பாடி முடிச்சாரு. ஐயா எத்தனை வருஷமா பாடிட்டு இருக்கீங்க? 40 வருஷம் பாடிட்டு இருக்கீங்க. அப்புறம் பெரிய ஒரு பாடகர் பக்கத்துல 40 உட்கார்ந்து இருக்கிறோம், அப்படித்தானே? என்ன வச்சுக்கொள்ளணும், அந்த அளவுக்கு இப்படி நாங்கள் இல்லை, ஆனால் ஓரளவு பாடுறோம். நிறைய இடத்துல பாடிட்டு இருக்கீங்க, உடம்புல சக்தி இருக்கு இன்னும் பாடுறதுக்கு. அப்போ அடுத்து யார் பாட போறீங்க? இதுக்குள்ள ஐயா வந்து ஒரு பழைய பாட்டை பிச்சு தறிட்டாரு. அதே போல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மதி என்ன ஒரு பாட்டு பாட போறார், அண்ணோட பாட்டை பார்த்துட்டு வருவோம். மயக்கமா கலக்கமா மனசிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. நம்மளும் நிற்கிற கண்ணம்மா மனசு கொள்ள என்னம்மா, நடுமேல கண்ணம்மா கட்டிக்க சம்மதமா. நம்மளும் நிற்கிற கண்ணம்மா மனசு கொள்ள என்னம்மா, மேல கண்ணம்மா உங்க எவர கட்டி சம்மதமா.
இருக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே என்னம்மா யாரும் இல்ல கண்ணம்மா அவரை கட்டிக்க சம்மதமா மதிய அண்ணையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பிச்சு தரிட்டா இருந்த மாம்பழம் விற்கிற கண்ணம்மாண்டு அண்ணன் எவ்வளோ காலமாக பாடிட்டு இருக்கேன் கொஞ்சம் காலமாக பாடிக்கொண்டு மாம்பழம் விற்கிறீங்க மாம்பழம் சரியான கேள்வி மாம்பழம் விற்கிற கண்ணம்மா சைட் இருக்கும் இல்லை ஒரு சைட் ஒன்று இருக்கு தான் நான் என்ன செய்யறேன் அஞ்சு வயது அஞ்சு வயதுல ஓகே ஓகே அப்புறம் பண்ணா போய்கொண்டு இருக்கு வாழ்க்கை பண்ணா போய்கொண்டு இருக்கேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சுயிரதன் பாட போகிறார் பக்கத்தில் கொஞ்சம் கலகலப்பு இல்லாமல் இருக்கார் பாட்டில் கலகலப்பு இருக்கான்னு பார்ப்போமே சுயிரதன் பாருங்களேன் ஜித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி மாமாடால் அடிக்கு கலரு கண்ணாடி Thank you.
வந்தா சித்தர போலீஸ் நாம பெருசனா நீ மாமான கூப்பிட போலீஸ் என்ன கொப்ப போருதனா தாழ வாங்க காத்திருக்கு ரோட்டுல மேடு திருமேல ஆசை இருந்தா ஹெல்மெட்ட போடு இடுக்கிறதுல மாட்டிக்கிட்டு பீசியான கெஞ்சு அப்ப கேட்காமல குறுப்ப நீ ஈஸியான லஞ்சு செஞ்ச தப்ப மறக்கணும் நீ கொடுக்கறது ஜித்து ஜில்லாடி பாட்டுக்கு அங்கே சுகீர் தான் பக்கத்தில் கொஞ்ச நேரம் ஆள் அமைதியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜித்து ஜில்லாடின்னு சும்மா குதூகலமாக பாடிட்டார். நீங்கள் பாடிட்டுருக்கீங்க எவ்வளோ காலம் பாடிட்டு இருக்கீங்க? கொஞ்ச காலம் பாடுகள் இப்படி நிறைய பாட்டு பாட ஆசை இருக்கா உங்களுக்கு? விஜயண்டா எனக்கு ரொம்ப ரொம்ப விஜயண்டா பிடிக்கும். பாட்டுனா பிடிக்குமா? பாட்டு பிடிக்கும். பெரிய மேடையில் ஏறி பாடணும்னு ஆசை எல்லாமே இருக்குது. அப்போ அந்த இப்போ இந்த பாட்டை விட உங்களுக்கு போலீஸுக்கு போகிற ஆசை இருக்கும், அதனால் அந்த பாட்டுங்களா விஜயக்கா எடுத்துனீங்களா? விஜயக்கா தெரிவடத்தில் ஸ்டைல. அப்போ நீங்களும் ஸ்டைலாக பண்ணுறீங்களா இல்லாட்டிக்கு ஸ்டைலாக? ஓகே. அப்போ வந்து தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கணுமென்ற ஒரு ஆசையில் பாடுறீங்க அப்படி தானே? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது யார் பாட போகிறீங்க? நம்மட தனு தான் அடுத்து பாட போகிறோம். ஆள் கொஞ்சம் அமைதியாக இருக்கார், இவரை மாதிரி அமைதியாக இருக்கார். பாட்டில் ஜித்து ஜில்லாடியான்னு பார்க்கலாமே. நான் இப்போ படிக்க போகிற பாட்டு வந்து நாங்களா எல்லாம் பாட்டு எழுதினது பாடினது இசையமைச்சாலும் தான் நான் வீடியோவும் இந்த பாட்டுக்கு இருக்குது. நாங்களான்னு தலைவர் அந்த பாட்டை பாடுனேன். வாழ்த்துக்கள் கண்டிப்பாக பாருங்க. கொஞ்சம் மாறினாலும் நீங்காத நண்பனே என் கண்ணவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று உகந்த பசங்க நாள் முடியாது என்பதை செய்து காக்குவதே திறமை என்று வாழ்க்கையில் இன்னொரு லட்சியம் வேண்டும் உள்ள ஒரு திறமை இருந்தா உசு கொடுக்கணும் அருமை நண்பா சிகரத்தை கிடைத்தால் இவை கிடைத்திட வேண்டும் பொறுமை இலக்கணம் இல்லாத எழுத்து கடும் ஏதடா தலக்கண்ணம் கலைஞனுக்கு தன்மான கேடுடா வளர்த்திடு சாதி மத வேதம் இல்ல சங்கத்தை கால நிறம் பார்க்காத காட்டுடா நீ முகத்த காசு பணம் இல்லைனாலும் கலங்க மாட்டேன் நண்பா காசு பணம் இல்லைனாலும் கலங்க மாட்டேன் நண்பா நீ கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் இஷ்டப்பட்ட வாழ்க்கை தட்டி கொடு நீ தென்பாயால் பாட மண்ணை பண்பா தட்டி கொடு நீ தென்பாயால் பாட மண்ணை பண்பா நிலமை கொஞ்சம் மாறினாலும் நீங்காத நண்பனே தினம் தினம் தேடி வரும் என் பாச பசங்களே தினம் தினம் தேடி வரும் என் பாச பசங்களே தட்டி கொடு நீ தென்பாயால் பாட மண்ணை பண்பா தட்டி கொடு நீ தென்பாயால் பாட மண்ணை பண்பா கல்லூரி வாழ்க்கையில கண்ட உறவுகள் இந்த பிரிவுகள் கதறி அழுதாலும் உதிர்ந்த பூக்கள் மலராது கஷ்டப்பட்டு படிச்சவனும் காதலிய முடிச்சவனும் வெற்றி பெற்ற பதவி மாறும் பள்ளி காலம் மாறாது கல்வி பொண்ணுகளக பார்த்து கசங்காத ஆண்கள் இல்ல கல்வி பொண்ணுகளக பார்த்து கேட்டுக்கோ நீ புது பாட்ட தட்டி கொடு நீ தென்பாயாள் பாட மண்ணை பண்பா தட்டி கொடு நீ தென்பாயாள் பாட மண்ணை பண்பா நிலமை கொஞ்சம் மாறினாலும் நீங்காத நண்பனே தினம் தினம் தேடி வரும் என் பாச பசங்களே தினம் தினம் தேடி வரும் என் பாச பசங்களே தட்டி கொடு நீ தென்பாயாள் பாட மண்ணை பண்பா தட்டி கொடு நீ தென்பாயாள் பாட மண்ணை பண்பா தட்டி கொடு நீ தென்பாயாள் பாட மண்ணை பண்பா தட்டி கொடு நீ தென்பாயாள் பாட மண்ணை பண்பா
சொந்த பாட்டுன்னு சொல்லி சும்மா கிழிச்சு எடுத்துட்டீங்க, ஒரு பாட்டடா இப்படி தாண்டி கிழிச்சு எடுத்துட்டீங்க. இவ்வளோ ஒரு திறமை உள்ள ஆக்களை பக்கத்தில் இருக்கிறேன்னு போது சத்தியமாக பெருமையாக இருக்குது எனக்கு. நம்ம அண்ணன் சும்மா அடிச்சு பிடிச்சிட்டாரு மேலே தான். நான் இந்த ஒரிஜினலாக பாடினேன் இந்த பாட்டு, அவற்றை வாயாலே கொஞ்சம் கேட்போம். நீங்கள் எவ்வளோ நம்ம பாடிட்டு இருக்கீங்க பாட்டை? நான் 5 வயசுலேருந்து. 5 வயசுலேருந்து அப்படின்னு சொன்னால் ஒரு பெட்டியை பாடனா வரதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படி இருக்குது. ஸ்கூல் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல, ஸ்கூல் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல. இல்லை பாட்டில் ஸ்கூல் நட்பு அப்படி இப்படி கிளவு அந்த மாதிரிலாம் வருது. அது அவர் தான், நான் படிச்சு வந்தேன் பாட்டு மட்டும் தான். அப்போ கற்பனையெல்லாம் அவர்கிட்ட அப்போ அவருக்கு நிறைய சம்பவம் இருக்கு உள்ளுக்கு. இல்லை இப்போ வந்து நீங்கள் வெளியில் வாரத்துக்கான ஒரு முதல் முயற்சியாக தான் இந்த மெட்டு போட்டில் வந்து பாடிக்கிறீங்க. இதுவரைக்கும் மேலே அதுங்களை வந்து கேட்டிருக்காங்களா, அப்படி பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்கீங்க பாடிக்கிறீங்களா? இருந்தாலும் இந்த பெரிசா ஃபேமஸ் ஃபேமஸ் இல்லை. மெட்டுப்போடு நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ இவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டே போங்க, அப்போ தான் இவங்க மாதிரி ஆக்களும் வந்து வளர முடியும். என்ன சொன்னால் நிறைய திறமை இருக்குது. எங்களோட கேடிடி ப்ரொடக்ஷன் வந்து யூடியூப் சேனல் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த சேனலில் எங்களோட பாட்டுகள் சொந்த பாட்டுகள் இப்போ 3-4 பாட்டுக்குமே நாங்கள் செஞ்சிட்டோம். வீடியோவாக அதில் அந்த சேனல்லாம் இருக்குது. உங்களோட முயற்சியெல்லாம் கண்டிப்பாக இந்த மெட்டுப்போடு நிகழ்ச்சி மூலமாக வெளியில் போகும், கண்டிப்பாக வெளியில் போகும். இந்த பாட்டு பாடின நம்மளோட தலைவரை கொஞ்சம் கதைப்போமே. வணக்கம். சொல்லுங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டை நீங்கள் தான் எழுதிக்கிறீங்களாம், என்ன ஒரு மைண்ட் செட்டில் எழுதிங்க இந்த பாட்டை? அதே இப்போ என்ன பிரச்சனைண்டா, இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை இலங்கையில் வந்து கொஞ்சம் பிரச்சனையான காலங்கள் இருந்ததில் இந்தியா அப்படியே முன்னோக்கி கொண்டு இருக்குது. போய் கொண்டு இருக்குது. அப்போ எங்களோட இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் கிளை கொஞ்சம் வணங்கி கொண்டு இருக்குது. அதால் இப்போ ஒருத்தன் தெரிஞ்சவன் தனக்கு தெரிஞ்சதை மற்றவனுக்கு தெரியக்கூடாதுன்றான். இல்லை சொல்லிக் கொடுப்பான்னு சில பேர் போக விடுறாங்க. இல்லை அது பெரும்பாலும் நான் இப்போ கலைத்துறையில் நான் ஒரு நிறைய வருஷமாக இருக்கிறேன். இப்போ சின்ன வயசுலேருந்து இருக்கிறேன், 10 வயதுன்னு பார்க்கலாம் உள்ளுக்கு போனது. அப்போ அப்போ இருந்தே ஒருத்தரும் அந்த பெருசாக சப்போர்ட் இல்லை. இப்போ கதைச்ச கதையோடு போகிறது, இன்றைக்கு பொழுது இந்த கதையன்ட்டா அதை அப்படியே போகணும், நாளைக்கு வேறு கதை. அப்போ அதால் நானே கணவருக்கு நான் பாட்டுகள் எல்லாம் பாடி கொடுத்துருக்குறேன். அப்போ என்கிட்ட கதையை கேட்குற மாதிரி இல்லை. அப்போ நாங்களே ஒரு ப்ரொடக்ஷன் உண்ட ஆரம்பிச்சு எல்லாம் தெரியும் தானே அப்படின்னு சொல்லி எழுதினது. அப்போ இந்த பாட்டு வந்து இப்போ நண்பர் மாதிரி தான் பாட்டு, நண்பர் மாதிரி நண்பன் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி வந்துச்சுடா. நிறைய பார்க்கறது தான் நான் மினக்கர். ஆனால் ஸ்கூல் லைஃப் அந்த நண்பன் தட்டி கொடு தட்டி கொடுன்னு சொன்னால் உங்களை தட்டி கொடுக்காம வருவாங்க, கவலைப்படாங்க. அதான் யாழ்ப்பாணத்தை கொஞ்சம் வளர்த்தா அதுக்கு நாங்கள் தான் யாழ்ப்பாணத்துக்கு வளர்க்க போகிறோம் என்று சொல்லி கலையை வளர்க்கிறார்கள். சுற்றி இருக்கிற ஆக்களை பார்த்துச்சு நம்ம சொன்னால் சாதி மத பேதம் ஒன்று அது பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. அது நானும் பார்க்குறேன் இல்லை வருஷா. அப்போ அது இருந்தாலே காணுமையா? அதான் நான் என்ற வாழ்க்கை அதில் வந்திருக்கு பாட்டுட்டு. இப்போ காசு பணம் இல்லையென்னாலும் ஏதோ வீட்டுக்கும் கொஞ்சத்தை வேலையை போகிறத கொடுத்து இதுக்கும் கொஞ்சத்தை சேமிச்சு அப்படி இல்லையன்ட்டு விடையில்லை தொடர்ந்து முயற்சி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க, கண்டிப்பாக இந்த மெட்டு போட்டு நிகழ்ச்சி மூலமாக உங்களோட பாட்டு வெளியில் போகும், வெளியிடத்துக்கு போகும். நன்றி. சரி, ஆனால் கலையை விட்டுறாதீங்க, கலையை தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. கலை சாகைக்கு தான் போகும், சாகைக்கு தான் போகும். உண்மையிலேயே வந்து ஒரு சொந்த பாட்டை எழுதி பாடுறன்ற ஒரு பெரிய விஷயம். அதே இந்த ஒரு சின்ன கிராமத்துக்கு இருந்து கொண்டு பாடி அசத்தி இருக்காங்க, எழுதியிருக்காங்க, இயக்கியிருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க. அதே போல் இப்போ நம்ம தனராஜ் ஐயா பாட போகிறாரு, ஐயாவோட பாட்டை பார்த்துட்டு வருவோம். நான் இந்த பாடலை தருவதற்கு முன்பாக எமது கலைஞரில் ஒருவரான தேவதாஸ் அவர்களை பற்றி சில ஒரு குறுகிய நேரமாக நான் கதைச்சு கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர் எங்களோட கிராமத்தை புறப்படமாக கொண்டவரான். இருப்பினும் அவரது திறமைகள் மிக மிக திறமை. ஒரு எங்களோட கிராமத்திலே ஒரு பையன் வீர இந்த மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட் பட்டு அவருக்கான பாடலொன்றை அவர் இயற்றினவர். அந்த பாடலொன்று எங்களோட மனதிலே இன்றைக்கும் இருக்குது. அதை விட மிக மிக திறமைகள் கணக்க இருக்கிற அந்த அவரில். இருப்பினும் அவரை அவர் இன்றைய ஒரு குறுகிய ஒரு 2 கிழமைக்குள்ளே இயற்றின பாடலாம் இவர் எங்களோட யனு என்ற ஒரு தம்பி பிள்ளைய அந்த பிள்ளை படித்தது. இப்போ அவரது ரெக்கார்டிங்கும் இருக்கின்றது. அதை விட மேலதிகமாக 5-6 பாடல்கள் அவரது ரெக்கார்டிங்களில் இங்கே பிரபலியமாக கொண்டிருக்கிறது. இருப்பினும் எங்களோட கேபிட்டல் டிவியில் அந்த அவரது பாடல்கள் ஒளிபரப்பாக வேண்டும் என்றது தான் எங்களது நீண்டகால ஆசையாக இருக்கிறது. இருப்பினும் அந்த பாடல்கள் அனைத்தும் அவரது குரலில் வெளிப்படுத்தப்பட்ட அவரது ரெக்கார்டிங்கில் உருவாகப்பட்டது அப்படி சொல்ல முடியாது. அந்த பாடல்களை எமது இந்த கேபிட்டல் டிவியில் ஒளிபரப்பாக்க வேண்டும், இதுதான் எனது கோரிக்கை.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட படைப்புகள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ திறமை இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் தொலைக்காட்சி மூலமாக வெளியுறவு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். உங்களோட படைப்புகளை வந்து நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க, அதுக்கான களத்தை நாங்கள் அமைச்சு கண்டிப்பாக தருவோம். இப்போ நீங்கள் உங்களோட பாட்டை ஆரம்பிக்கலாம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மீதக்கும் ஒளிகளிலே, கடலில் பொங்கும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவார். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவார். உலகம் இறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் தனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, கூடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலவாங் கங்கரணம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மணியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஆஹா அந்த குயில்கள் வாழும் கலைக்கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடி நம்மளோட எல்லாருமே குதூகலமாக வச்சுருந்தோம். அதே போல் இந்த குயில்கள் வாழும் கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து சொந்த எல்லாருமே சேர்ந்து பாட போகிறாங்களாம். அங்கே எப்படி பாடுறாங்கன்னு பார்க்கலாம் பாட்டை. பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அறிவு அர்த்தம் உள்ளது. இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் சிலரும் கூட மிதிக்கும். அறியாத தலைவாதல் இருக்காதே என்று ஆனவுள்ள மனிதருக்கு அவை சொன்னது, அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அடையாறு
பாயிட்டு ஆனந்தமா நைட்டு ரெண்டு பேரும் நைட்டு நீரா ஒளிவாயோரா செஞ்சு போற நாரா எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா அவங்களுக்கு இழுக்காதே நூராதி சூரனடா இது அப்பாக்கம் என்னோடு ஆகாதே அடாப்புறமா குத்துப்பட்டு ஓடாதே இது அப்பாக்கம் என்னோடு ஆகாதே அடாப்புறமா குத்துப்பட்டு ஓடாதே எங்கிட்ட போகாதே ராஜாதி ராஜனடா கத்தி சண்டை வைவனுக்கு போட்டா காத்தோட போகும் அதுவே இல்லை கட்டி கட்டி ஆடும் அடவிக்கு வேண்டாம் கட்டு போகாதே நீ இருந்துமா இதோட வாங்க ஓ கையில் இருக்கு அடுத்த கொடுத்தால் நிலைக்காத பாரு கஷ்டப்பட்டு உடைச்சி முன்னேற பாரு இஷ்டப்பட்டு எவரும் மீண்டும் ஒரு எங்கள் மட்டுப்போட நிகழ்ச்சியோடு சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் கிருஷ்ணராஜா சியாம்ராஜ் பழக்கம் நேர்களை.